எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க நண்பர் ஹரிஹரன் பேசுறேங்க. ஒரு நாலு நாளா இந்த இஸ்லாமியர்களுடைய குமுறல் வந்து உண்மையாவே பாக்குறதுக்கே ரொம்ப வேதனையாகவும், வேதனைன்னு சொல்றது கூட ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு மாநாட்டுக்கு போய் கலந்துருக்கிறாங்க, அதுல போனவங்களுக்கு ஒரு நோய் தொற்று இருக்குது. இந்த நோய் தொற்றை கண்டறியறதுக்காக பரிசோதனை பண்ண சொல்றாங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. ஏதாச்சும் இருந்தா போய் பாத்துக்குங்க, நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க அப்படி இருக்க வேண்டியதானே. உங்க மேல ஒரு அசிங்கம் ஒட்டி இருக்குன்னு சொன்னா அந்த அசிங்கத்தை பார்க்காம ஈசாக்கு போனவங்களை போய் பாருங்க, அந்த கூட்டத்துக்கு போனவனை பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க. இதெல்லாம் என்னங்க பேச்சு? ஒரு அநாகரிகமா தெரியல. ஒட்டாஞ்சத்திரத்துல இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இனியும் இது மாதிரி கேவலமான பதிவு போடுறத தயவு செய்து நிறுத்துங்க. என்ன வருதோ அதைத்தான் சொல்றோம் நாங்க. முஸ்லீமுக்கு எதிராக ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறோமா எல்லாரும்? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாத்துடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இது நாட்டுடைய பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு சாதாரணமா 14ஆம் தேதியோட முடிகிற விஷயத்த நீங்க எல்லாம் செஞ்ச அறியாமையினால செஞ்ச விஷயம் இனி எத்தனை நாள் எக்ஸ்டன் ஆகுமோங்கிற அளவுக்கு கவலையில தான் இருக்கிறோம் நாங்க. ஒரு நாட்டோட பிரதமர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் நாட்டுக்கு பிரதமர். ஒரு நாட்டோட பிரதமர் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுறீங்க. இதுதான் நீங்க எல்லாம் படிச்சு வளர்ந்து வந்த விதங்களாது. உனக்கு பிடிக்கலையா அந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கி போங்க. பேசுற அளவுக்கு இங்க சத்திரத்துல யாரு ஒரு முஸ்லீம் ஒரு இரண்டாம் கட்ட முறையில யாராச்சும் ட்ரீட் பண்றாங்களா? இங்க படிக்காதவங்க பாமரர்கள் கூட கரெக்டா இருக்கிறாங்க. அதுவும் படிச்ச ஆளுங்க, எனக்கு வழக்கமான ஆளுங்க. அவங்க எல்லாம் எதுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போறாங்க? அது தன்னுடைய அறிவையும் தாழ்த்திக்குங்கிறதெல்லாம் சுத்தமா ஒரு எண்ணமே இல்லைங்க. என்ன ஒரு சாதாரண விஷயம் அது. நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு போய் கலந்துருக்கிறீங்க, அந்த விஷயத்துல கலந்துகிட்டவங்களுக்கு நோய் தொற்று இருக்குது. போய் பாருங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்க, நல்லா இருந்தது ரெடி ஆகி வாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இதுல போய் இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு எனக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் சரி, இதே நிலைமை தான். இதுல ஏழை பணக்காரன் கிடையாது. இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் ஒரு மத அரசியல்ங்கிறது தெரியுமா, பிணம் திண்ணி அரசியல்ங்கிறது இதுதாங்க. எந்த கட்சி நடத்தினாலும் சரி, உண்மையாவே சொல்றேன், இஸ்லாமிய மக்கள் மேல இருக்கிற மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க யார் உங்களை வேறுபடுத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறா? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இப்படி ஒரு சிந்தனை? கரெக்டா இருங்க. நான் அதாவது எனக்கு உண்மையாவே நேற்று வரைக்கும் எந்த எண்ணமும் தோணலைங்க, இன்னைக்கு மனசுல தோணுது. இனிமேல் எந்த ஒரு முஸ்லீம் கடலையும் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாதுன்னு தோணுது. இது மத அரசியல்ல கிடையாதுங்க, உண்மையா இந்த வியாதியான பயம். அதனாலதான் சொல்றோம் நம்ம, யாருக்கு எது இல்லைன்னா எல்லாரும் நம்பிக்கையா இருந்துட்டு போறோம். எதுக்கு இந்த கவலை? தயவு செய்து இனியாச்சும் மாத்திக்கிங்க. மாத்தலன்னா நாங்க எல்லாரும் மாறிடுவோங்க கண்டிப்பா. உங்களை எல்லாம் வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டோம், நீ வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு வந்துடாதீங்க.